வணக்கம் நேயர்களே, வாரத்தின் முதல் நாள் நமது சந்தைகள் ஒரு ஃபிளாட் ட்ரேடிங்கோடு முடிவடைந்ததுன்னு சொல்லலாம். நிஃப்டி 31 புள்ளிகள் அதிகரித்து 24,572.65 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1,686, டெக்லைன்ஸ் பார்த்தோம்னா 625. மேலும் மார்க்கெட்டில் வந்து பிராடர் மார்க்கெட்டும் பார்த்தோம்னா இன்றைய தினம் ஒரு பெட்டர் பொசிஷனில் இருந்ததுன்னு சொல்லலாம். போத் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப். தென் துறைகளை பார்க்கும் பொழுது ஹையர் எக்ஸ்பெக்டேஷனோட எதிர்பார்த்ததில் பார்க்கும் பொழுது ஆட்டோ அண்ட் பேங்கிங் வந்து ஹெல்த் கேர், ஐடி, மெட்டல் அண்ட் ஆயில் அண்ட் கேஸ், பவர், டெலிகாம், மீடியா செக்டர்ஸ் இவை எல்லாமே ஒரு 0.5%-2% வரலையும் இன்றைய தினம் ஏறியது என்று சொல்லலாம். மேலும் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து 1%-க்கு மேலே ஏறியிருக்கு. ஸோ அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வைத்து பார்க்கும் பொழுது மார்க்கெட்டினுடைய பிரெத்து வந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்ல 2வது நாளாக இருப்பது குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லலாம். மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஹிண்டால்கோ, பாரத் பெட்ரோலியம், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், டாடா ஸ்டீல், எல்டிஐ மைண்ட்ரி, கோல் இண்டியா, ஓஎன்ஜிசி, டாக்டர் ரெட்டி, டிசிஎஸ், என்டிபிசி இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னாக்க எம்என்எம், இண்டுசின் பேங்க், பஜாஜ் ஆட்டோ, ஆக்சிஸ் பேங்க், எஸ்பிஐ லைஃப், டாடா மோட்டார்ஸ், பாரதி ஏர்டெல், ஐசிஐசிஐ பேங்க், நெஸ்லே, டாடா கன்சியூமர் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். ஸோ ஓவரால் மார்க்கெட் பிரத்தை பார்க்கும் பொழுது ஒரு பிரத் இஸ் ரிமைன் அன்சேஞ்சிங்க இருக்கிறதுனால ஸோ மார்க்கெட் வில் ஹாவ் அவர் த மூவ் அப்படிங்கிறதுல வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி கீழே பார்ப்போம். தங்கம் மதிப்பில் இன்றைய தினம் 5 ரூபாய் ஏறி 71,380. வெள்ளி 559 ரூபாய் அதிகரித்து 83,772. குரூடாயில் 47 ரூபாய் இறங்கி 6,338 கொண்டிருக்கிறது. குளோபல் மார்க்கெட்டில் குரூடாயிலில் ஒரு அழுத்தம் இருப்பதை கண்டுபிடிக்க முடிந்தது. அதுபோல் யூஎஸ் கன்சியூமர் சென்டிமெண்ட் பார்த்தோம்னாக்க ஒரு ரைசிங் ஆகஸ்ட் இந்த மாதத்துலன்னு சொல்லலாம். மேலும் இன்ஃப்ளேஷன் வந்து ஸ்டெடியாக கூடும் என்ற எதிர்பார்ப்பு. நாளைய தினம் இருக்கக்கூடிய ஜாக்சன் ஹோல் சிம்போசியம் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதை எதிர்பார்த்து தான் சந்தைகள் பார்த்தோம்னா இன்றைய தினம் ஒரு மாதிரி ஒரு ஃப்ளாட்டிஷ் மூவ்லேயே இருந்துருந்ததுன்னு சொல்லலாம். அதுபோல் மெயினாக பார்த்தோம்னா பிரேசிலுடைய எக்கானமி வந்து ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்கு. இந்த Q2 எஸ்கார்ட்ஸ் கிரிபட்டோங்கிற கம்பெனி 4,500 கோடி ரூபாய் உள்ள லேண்டு யூபியில் இந்த க்ரீன் எனர்ஜி ஃபீல்டில் வந்து முதலீடு செய்து அங்கே வந்து மேக் இன் இண்டியா உபரி பாகங்களை அவங்க வந்து உற்பத்தி செய்வதற்கான ஆயத்தங்களை ஏற்பாடு செய்துள்ளார்கள். மேலும் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா இண்டிகோ, ஜாகில் அண்டு லாயல் டெக்ஸ்டைல்ஸ், தென் ஜொமோட்டோ கூட பார்த்தோம்னாக்க கோல் இண்டியா, தென் ஜொமோட்டோ பார்த்தோம்னா இன்றைய தினம் ஒரு பெரிய பிளாக் டீல். அதாவது அந்த சிங்கப்பூர் கம்பெனி வந்து அவங்க 4% ஹோல்டிங் இருந்ததை மொத்தமாகவே அவங்க வைத்திருக்காங்க. ஸோ அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடந்துள்ளது. ஸோ அதனால் ஜொமோட்டோ வந்து நவ் இட் இஸ் ஸ்ட்ரெங்தனிங் ஆன் ஆல் த ஏரியாஸ் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் நிஃப்டி ஃபியூச்சருடைய வால்யூம் பார்த்தோம்னா இட் இஸ் பிலோ ஆவரேஜ், 37 லட்சம் தான் நடந்திருக்கு. இதற்கு காரணம் நாம் கூறிவிட்டோம், நாளையிலிருந்து அடுத்த 2 நாட்களுக்கு வரக்கூடிய எக்கானமி இன்ஃபர்மேஷன் வந்து சந்தைகளை ஒரு திருப்பு முனையாக ஏறுமுறமோ அல்லது இறங்குமோ அது கிரியேட் பண்ணும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நம்ம வந்து நம்ம டெக்னிக்கல் வியூ ஆஃப் த நிஃப்டியை பார்த்தோம்னா போன வாரத்தில் ஒரு ஷார்ப் வீக்னஸ் இருந்தது, அதன் பிறகு ஒரு ரேஞ்ச் மூமெண்டில் ஒரு பிரேக் அவுட் வந்ததுன்னு சொல்லலாம். ஃப்ரைடே அன்னைக்கு அது ஒரு ஹெப்டி கெயின் இல்லையா. ஸோ அதுலேருந்து இந்த ஓப்பனிங் ஆஃப் அப்சைட் கேப் பார்த்தோம்னா இந்த பார்ஷலாக நிஃப்டியை வந்து ஒரு ஹையர் சைடு தூக்கி போகிறதுக்கு உண்டான வழிமுறைகளை வகுத்து கொடுத்ததுன்னு சொல்லலாம். அதுபோல் இன்றைய தினமும் பார்த்தோம்னு வச்சுங்களேன் நமது சந்தைகள் வந்து டேஸ்லோ 24,522.95 காலையில் ஒரு 11 மணிக்கு வந்தது. டேஸ் ஐ 24,638, ஒரு 116 புள்ளிகள் இன்றைய தினம் ட்ரேடிங் ஹை அண்ட் லோவில் விளையாடினது ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். அதேமாதிரி இந்த லாங் வே ஆஃப் ஆக்டிவிட்டியில்
புல் மூவில் உள்ள ஆக்டிவிட்டியில் வந்து நம்ம என்ன பார்க்கணும்னாக்க அந்த எட்ஜ் ஆஃப் த அப்சைட் பிரேக் அவுட்னு சொல்லுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து சில விஷயங்கள் வந்து காணவில்லை. ஸோ அது இருந்தால் தான் அது ஒரு பெட்டர் மூவ் அப்படிங்கிறதுக்கு உண்டானது நம்ம வந்து ஒரு சாத்தியக்குறளாக எடுத்துக்கொள்ள முடியும். இது ஏன் அது காணவில்லை அப்படின்றால் குளோபல் மார்க்கெட்டில் அடுத்த 2 தினங்களுக்கு வரக்கூடிய நிகழ்வுகள் வந்து மார்க்கெட்டில் ஒரு அச்சுறுத்தலாக இருந்து கொண்டிருக்கிறது என்று நாம் அதில் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதனால் மார்க்கெட் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு பவுன்ஸ் பேக் ஷார்ப்பாக பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் அந்த பவுன்ஸ் பேக்குக்கு அப்புறம் இன்றைய தினம் ஒரு நார்மல் ஒரு ஃப்ளாட்டிஷ் மூவில் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ இதை வைத்து பார்க்கும் பொழுது ஃபர்தர் அப்சைட் ஃபார் த நிஃப்டி பார்த்தோம்னா 24,710 மற்றும் 24,850 ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும், சப்போர்ட் பார்த்தோம்னாக்க 24,450 மற்றும் 24,320 24,320 என்கிற லெவலை வந்து சப்போர்ட் லெவலாகவும் இருக்கக்கூடும். ஸோ இந்த 24,700 வந்து கிராஸ் பண்ணினா ஒரு சில வாரங்களுக்குள்ளே மறுபடியும் 25,000 தொடரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் இன்ட்ராடே வாலடைல் மூவ்மெண்ட் நாளைய தினமும் இருக்கக்கூடும். அதனால் வாங்கி இருப்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.